மாண்பு உறுப்பினர் ராம கருமாணிக்கம் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே விவசாயம் பால்வளம் மற்றும் மீனவர் நலன் ஆகிய துறைகளில் பேசுவதற்கு அனுமதி கொடுத்த தங்களுக்கு நன்றி தற்பொழுது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசு எண்ணற்ற பல சலுகைகளை விவசாயிகளுக்கு அறிவித்திருக்கிறது இப்பொழுது தாக்கல் செய்யப்பட்டுள்ள விவசாய நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள பல நல்ல திட்டங்களில் ஒரு சிலவற்றை குறிப்பிட விரும்புகிறேன் கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் முதலமைச்சர் மானாவாரி நிலங்களை மேம்படுத்தும் இயக்கம் இயற்கை வேளாண்மை திட்டம் நெல் ஜெயராமன் நெல் ரகங்களை பாதுகாக்கும் இயக்கம் பனை மேம்பாட்டு இயக்கம் எண்ணெய் வித்துக்களை பயிரிடும் திட்டம் தென்னை சாகுபடியை மேம்படுத்தும் திட்டம் கூட்டுப் பண்ணைய திட்டம் ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கரும்பு உற்பத்திக்கு ஊக்கத்தொகை மற்றும் கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை மானிய விலையில் மின் மோட்டார் பம்புகள் வழங்கும் திட்டம் வேளாண் மண்டல குழு அமைத்தல் இளைஞர்களை வேளாண் தொழிலில் முனைவோர் ஆக்குதல் போன்ற பல நல்ல அரிய பல திட்டங்களை நாங்கள் வரவேற்கிறோம் நாம் விவசாயிகளுக்கு நலனுக்காக செய்ய வேண்டிய ஒரு சில முக்கிய பணிகளை குறிப்பிட விரும்புகிறேன் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் நடந்து முடிந்த ஆண்டிற்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை விவசாயிகளுக்கு விரைந்து வழங்கிட வேண்டும் ஒன்றிய அரசின் அது செலுத்த வேண்டிய பிரீமியம் காப்பீட்டு பங்கை விவசாயிகளுக்கு வழங்கிட தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் அப்பொழுதுதான் விவசாய பெருமக்கள் இழப்பீட்டுத் தொகையை முழுமையாக பெற முடியும் இடுபொருள்களின் மானியத்தை அதிகப்படுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் விவசாய கடன்களை ரத்து செய்ய வேண்டும் மானியத்தில் உழவு இயந்திரங்கள் மற்றும் சமப்படுத்தும் இயந்திரங்கள் மற்றும் பிற விவசாய இயந்திரங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி விவசாயிகளுக்கு எளிய முறையில் கிடைத்திட வழிவகை செய்து தர வேண்டும் மீனவர்களுக்கு தற்பொழுது மானிய விலையில் வழங்கி கொண்டிருக்கும் டீசலின் அளவை அதிகப்படுத்திட வேண்டும் எனது தொகுதியான திருவாட அணையில் உள்ள ஒரு சில பிரச்சனைகளையும் தேவைகளையும் இந்த அவை முன்வைக்கிறேன் ஆர்எஸ் மங்கலம் கடந்த மூன்று ஆண்டுகளாக தனி தாலுகாவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அங்கு ஒரு அரசு மருத்துவமனை அமைத்து தர வேண்டும் தொண்டியில் செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார மையத்தை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தி தர வேண்டும் திருவாடானை மற்றும் தேவிப்பட்டினம் அரசு மருத்துவமனைகளுக்கு தேவையான நிதி ஒதுக்கி மேம்படுத்தி தர வேண்டும் மங்களம் கம்மாயில் உள்ள வேலிக்கருவை மரங்களை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனது தொகுதியில் உள்ள மண்டப யூனியனில் தேர்போகியில் கால்நடை மருத்துவமனை அமைத்து தர வேண்டும் திருவாடனை தொகுதியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது அங்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதை மேலும் விரிவுபடுத்தி அனைத்து கிராமங்களுக்கும் தினம்தோறும் குடிநீர் கிடைத்திட வழிவகை செய்து தர வேண்டும் ஆழ்துளை கிணறுகள் மற்றும் நீர்த்தேக்க தொட்டிகள் அமைப்பதற்கு தேவையான நிதி ஒதுக்கி தர வேண்டும் திருவாடன யூனியன் கைகாட்டியில் முன்பு குடிநீர் வழங்கல் அலுவலகம் செயல்பட்டது அதை மீண்டும் திறப்பதற்கு அனுமதி தர வேண்டும் ஆரஸ்மங்கலம் மற்றும் தொண்டி பேரூராட்சிகளில் அரசு கலைக்கல்லூரி அமைத்து தர வேண்டும் ராமநாதபுரம் கம்மாய் கால்வாய் ஆறு வழியாக செல்லும் வன்னிவயல் பாலம் பழுதடைந்துள்ளது புதிதாக உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் உப்பூர் அனல் மின் நிலையத்திற்காக அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டது அந்த விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகையை அதிகப்படுத்தி தர வேண்டும் ராமநாதபுரம் பெரிய கம்மாய் தூர்வாரி மராமத்து பணிகள் செய்து தர வேண்டும் ஆர் எஸ் மங்கலம் யூனியனுக்கு உட்பட்ட ஆனந்தூரில் துணை மின் நிலையம் அமைத்து தர வேண்டும் இந்த அரசு பொறுப்பேற்று நூறு நாட்களை நிறைவு செய்திருக்கிறது அனைவரும் போற்றும் நல்லாட்சியை நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் எண்ணற்ற பல நல்ல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் தேர்தல் அறிக்கையிலே அறிவித்த பல அம்சங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள் எங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் என் சார்பாகவும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இந்த உரையை நான் முடித்துக்கொள்கிறேன் நன்றி ராம கருமணிக்கம் அவர்கள் பேசுகிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது காரணம் அவருடைய தாத்தா கரிமணி நாலு முறை என் பக்கத்து சீட்டவர் தான் அப்போல்லாம் நான் வேகமாக எழுந்துக்குவேன் என்னை கையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுருப்பார் அவர் தான் அதுக்கப்புறம் அவங்க அப்பா இப்போ ஒரு மூணாவது தலைமுறை அதனால் நீ ஒரு பேசும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதனால் நீ கொண்ட கோரிக்கையில ஒன்று நான் ஏற்றுக்க ரொம்ப அழுத்தமாக சொல்கிறதுக்காக தான் எழுந்தேன் அதாவது அரசு மங்கலத்தில் இருக்கிற அந்த ஏரியில் இருக்கிற கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என்று சொல்ல இதை நான் ஆரம்பத்திலேருந்தே எதிர்த்துவேன் ஆனால் ஒரு பசுமை காடுகள் அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு காலத்திலே ஏரிகளில் பசுமைகளில் இந்த கருவேல மரத்தை நட்டுட்டாங்க அப்போவே நான் எதிர்த்தேன் ஆனால் அது ஒரு வேறு வழியில்லாம் நட்டு எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் இப்பொழுது அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா கருவேல மரங்கள் பசுமையாக இருக்கிறது மட்டும் இல்லை பயிர்கள் சாவியாகி விடுகிறது அந்த மரத்தில் ஊறி ஊறி வந்த தண்ணீர் மரத்துக்கு பாய்ச்சினால் சாவியாகி விடுகிறது அது மட்டுமல்ல கருவேலை மரங்கள் மின்னலமான உள்கள் அது வெள்ளத்தில் அடித்து வந்து உழவன் சேற்றிலே உழுகிற பொழுது அவன் ஊறிய காரிலே அந்த க மரங்கள் ஏறி கொள்ளுகிறது மூன்றாவது முன்பெல்லாம் ஏரியில் போய் குடித்து விட்டு வந்தேன் ஏரியில் தண்ணி மொண்டு வந்து துணித்து வைத்தே என்று சொல்லுவார்கள் இப்போ எந்த ஏரியிலும் கால் வைக்க முடியாத அளவுக்கு போய் போய்விட்டது எனவே பொது என்னுடைய இலாக்காவை பொறுத்த வரையில் நான் அதில் ரொம்ப திடமாக இருக்கிறேன் இருக்கிற கருவேர மரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றியாக வேண்டும் அதை ஒரு திட்டமாக எடுத்து செய்யலாம் என்று கருதி கொண்டிருக்கிறேன் எனவே அதை அந்த பஞ்சாயத்துக்கள் வெட்டி எடுத்துக்கொண்டு அதனுடைய வருவாயை அவர் எடுத்துக்கொண்டாலும் எனக்கு பரவாயில்லை இடத்தை காலி பண்ணி கொடுத்தால் பரவாயில்லை என்று நினைக்கிறேன் எனவே தம்பி அரியமணிக்கு அவர்கள் சொன்ன கருத்தை உயர்த்து இதை சொல்லுவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொடுக்க நன்றி வணக்கம் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க